ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட பேர் சாரானா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைப் லைன் எடுக்க போறேங்க. பைப் லைன் தான், பைப் லைன் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் இந்த இந்த பக்கம் இருக்குது பாருங்க, இதெல்லாமே கோசப்பழம் போட்டிருக்கிறாங்க. அதாவது வாட்டர் மில்லன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கு பீஸில். அதுதான் அது வந்துட்டு வாக்கிய தண்ணி வந்துச்சுன்னா உதம்பு உறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு அந்த பக்கம் குச்சிக்கிழங்கு செடி தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கியால் ஒரு 2 அடி ஆழத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதாவது வாக்கிய தண்ணி வந்துட்டு இந்த காட்டுக்கு உதம்பூறாத இருக்கிறதுக்காக ஒரு 2 அடி ஆழத்தில் அப்படியே அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே கேமரா ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அந்த சைடு தென்னந்தோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தென்னந்தோப்பு வரைக்கும் எடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திட்டு கேரேஜ் கொஞ்சம் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுதான் வசதியாக இருக்கும். கேரேஜ் நிறுத்தலன்னு வைங்க, அது சரியாக வராது. ஏன் சீட்டு நிற மாட்டேங்குது, சீட் பெல்ட் அடியில் மாட்டிக்கிச்சு. கேரேஜ் நூற்றி விட்டு சுவிட்சு போட்டாச்சு. லைட்டாக நவுத்தினா பார்த்தீங்க, அதிகமாக நவுத்த தேவையில்லை. நான் இங்கிருந்து எடுத்துக்கலாமா? அப்படியே பரவலா போட்டுடலாங்களா? மண் வந்துட்டு அப்படியே பரவலா போட்டுக்கலான்ட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது காட்டுக்கு அப்படியே அடிச்சு விட்ற மாதிரி, முடி வந்துட்டு அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ரெண்டு அடி சொன்னாங்க, நம்ம 2.5 அடி எடுத்துக்கிட்டோம். அவரும் போதுன்றாப்புல அதனால இது போதும். முன்னாடி வாக்கியல் இருக்குது, வாக்கிய கரையடியாம அப்படியே முன்னாடி பக்கிட்டு வைக்கணும். மண்ணு சூப்பரா வருதுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஈரமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே இந்த மண்ணெல்லாம் எடுக்கிறது எப்பா போகுது போகுது. அப்படியே வண்டியை கரையில் படாத அப்படியே தூக்கி வச்சுருவோம். நான் ஆழம் போகும் இல்லைங்க,
சொல்லுவாங்க, பரவாயில்ல நம்ம செய்யக்கூடிய வேலையை அதுவே ஆட்டோமேட்டிக்காக செய்யுது. இல்லாட்டி வெக்க தாங்க முடியாது, காசு கொஞ்சம் வரமாட்டேங்குது. முன்னாடி குச்சிக்கிழங்கு தோட்டம் இருக்கு பாருங்க, ஏதாவது ஒரு செடி அப்படிதான் பாருங்க. ஒன்றும் சரி, கார்னர் எடுக்கிறதாங்க கொஞ்சம் சிரமம். மண் வந்துட்டு அந்த பக்கம் போடணும், ஆக்சுவலாக மண் அங்கே போடுறதுக்கு வந்து சீன் பண்ணி கொண்டு போக முடியாது. அதனால் சாதி மண்ணை அந்த சைடு போட்டு மீதி மண்ணை போட்டோம் வாங்கல். அது இல்லைன்னா ஸ்டிக்கை கொஞ்சம் தூரமாக விரிச்சு விட்டு அந்த பக்கம் போகணும். என்னங்கண்ணா ஸ்லோப்பா கொஞ்சம் ஆழம் வந்தாலும் பரவாயில்லையே. சரி சரி சரிங்க சரிங்க. ஆமாம் ஆமாம் சரிங்க. டோர் லாக் ஆயிருச்சு. அக்கெல்லாம் இந்த இடத்துல எடுத்துட்டு கரை ஓட்டுன மாதிரி ஓகேங்க, அதை வந்துட்டு ஃபைனலாக காட்டுறேன் எப்படி என்ன இதுன்ட்டு.